Friends, welcome back to my channel, Srinikaa's Home Idea. நான் உங்கள் சந்தியானந்தகுமார். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நம்ம வந்து சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னி தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கடாயை சூடாக்கிக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 3-4 தடவை வந்து நல்லா தண்ணியில் அலசி வாஷ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி அது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டேன் வந்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த கடாயில் சேர்த்துடலாம் எண்ணெயில். ஸோ இந்த கொத்தமல்லி நல்லா இருந்தால் எண்ணெயில் வதக்க போகிறோம். ஸோ நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வாசனை வரணும். ஸோ இந்த கொத்தமல்லி வந்து வதங்கும் போது இந்த வீடே வாசனையாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பரான ஒரு மனமாக இருக்கும் உங்கள் வீடே. ஸோ இப்போ இந்த கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து காரத்தை அந்த மாதிரி நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன சைஸ் பாக்கு அளவுக்கு இருக்கிற கொட்டைப்பாக்க அளவுக்கு இருக்கிற புளியை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலரி விட்டு வதக்கி விடலாம். இந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். பாருங்கள், நம்ம எவ்வளோ கொத்தமல்லி ஆட் பண்ணியிருந்தோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை ஆற வச்சு வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் கூட காமிச்சு அதை ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் வந்து இதை வந்து உங்கள் முன்னாடியே இதை ஓப்பன் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து அமேசானில் வந்து இந்த வெஜிடபிள் சாப்பர் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் உங்கள் கூட வந்து காட்டலான்னு காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து பிரிச்சிடலாம் பாருங்கள். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பட்டர்ஃப்ளையோட பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இந்த வெஜிடபிள் ஷாப்பர் வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி கூட, ஸோ 600 ml அளவுக்கு உள்ள இந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய வந்து ப்ரொமோஷனும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஸ்டார் வாங்கியிருக்கு. ஸோ பிளேடு வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நான் படிச்சுட்டு ரிவ்யூலாம் படித்ததுக்கப்புறம் தான் வாங்கினேன். ஸோ வந்து இது வந்து என்னோடய ஓன் ஐடியாவில் நான் வாங்கினது தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரெஸ்டீஜோட பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுவுமே நல்லா தான் இருந்தது. பட் ஸ்டில் வந்து அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த பிராண்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அமேசானில். ஸோ அதனால் இந்த பிராண்டை வாங்கியிருக்கேன். ஸோ இதை நம்ம பிரித்தாச்சு பாருங்கள். ஸோ கீழே வந்து கிரிப்புக்காக வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ரப்பர் ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரப்பர் ஸ்டாண்டு, அதில் ஒரு மோல்டு மாதிரியே இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து சாப் பண்ணும்போது இழுக்கும் போது வந்து அந்த கப் வந்து நகராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடய பிளேடு வந்து பார்த்திங்கன்னா 3 பிளேடு இருக்குது, ஃபேன் பிளேட் மாதிரி இருக்குது. ஸோ சென்டரை தரும்போது சொருகிட்டு மேலே வந்து இதை கரெக்டாக அதை பொசிஷன் பண்ணிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து இப்படி இழுத்தோம்னா வந்து எல்லா காயும் வந்து அப்படி ஈவனாக நம்மளுக்கு கட் ஆகிடும் பாருங்கள். இது வந்து விசிறி மாதிரி நல்லா சுற்றுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து எப்படி சாப் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் கடைசியாக காமிச்சிருக்கேன். ஸோ வந்து பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் ஈஸியாக அப்படி கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம சுலபமாக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ எந்த சைஸில் வேணால் நம்ம கட் பண்ணிடலாம், பொடியாகவும் கட் பண்ணிடலாம், பெருசாகவும் கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்கிய இந்த பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இது ஒரு மல்டிபர்பஸ் ஸ்லிம் ஸ்டோரேஜ் ஆர்கனைசருங்க. ஸோ இது வந்து நான் எதுக்காக வாங்கியிருந்தேன்னா வந்து எனக்கு வாஷிங் மிஷின் சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அங்கேயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன். இது ஒரு ஸ்லிம் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்னே சொல்லலாம். ஸோ பார்த்திங்கனாவே தெரியும் ரொம்ப வந்து ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ இதில் வந்து 4 ட்ரே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம எப்பயும் போல் வந்து ஸ்டோரேஜ் ரேக்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் வரும் இல்லையா, அதை எப்படி நம்ம வந்து அசம்பிள் பண்ணுவோமோ அதே மெத்தடு தாங்க இது. ஸோ அதுக்கான கால்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை தான் நான் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்க அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் போல் வந்து இந்த டிட்டர்ஜென்ட் சோப்பு அப்படின்லாம் வச்சுருப்பேன். பட் மற்ற பெரிய பெருசாக நம்ம பல்காக வாங்கினோன்னா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் வந்து கபோர்டில் தான் வச்சுருப்பேன். ஸோ அடிக்கடி வந்து நான் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி இந்த பொருள் நான் வாங்கியிருக்கேன். ஸோ தட் வந்து இந்த சின்ன ரேக்லேயே நம்ம வந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய லாண்ட்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ரேக்லேயே ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே வைக்கிறதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ராடக்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 4 ரேக் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2-3 அந்த மாதிரியான ட்ரேவும் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சிம்பிளாக நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம தேவையான பொருளை நம்ம
ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து நான் இதை வந்து வாஷிங் மிஷின் பக்கத்தில் தான் வைக்க போகிறேன். ஸோ அப்போ நான் வச்சுட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு வீலும் கொடுத்துருக்காங்க, ஸோ தட் நம்ம ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த சந்தில் வைக்கிறோமோ அந்த சந்தில் வச்சுட்டு அப்படியே வேண்டுறப்ப இதை இழுத்தோம்னா வந்து அழகாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த ரேக்கில் வந்து தேவையான பொருளை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கிச்சனில், பாத்ரூமில், இல்லை லாண்ட்ரி ஏரியாவில், வாஷிங் மிஷின் அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு நடுவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிம்மாக இருக்கனால இதை எங்கே வேணால் நம்ம அழகாக வந்து வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நமக்கு தேவையான பொருள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆற வச்சு வச்சுருந்த அந்த கொத்தமல்லி சட்னி இப்போ நம்ம அரைச்சிடலாம். ஸோ வந்து நல்லா ஆறிக்கு நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறது காட்டியும். ஸோ வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஸோ இப்போ அரைச்சி கொண்டு வந்துறேன் பாருங்கள். ஸோ நல்லா வந்து ஃபைனாக அரைக்கணுங்க. இதிலே கொஞ்சம் தண்ணி இருந்தது. ஸோ அந்த தண்ணி ஊற்றி தான் நான் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கொத்தமல்லி சட்னி வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கொத்தமல்லி சட்னி. இப்போ வந்து நம்ம இதை எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ வந்து 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எப்பயும் போல் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு இதை தாளிக்க வேண்டியது தான். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிடலாம். ஸோ இப்போ உளுத்தம் பருப்பும் போட்டாச்சு, எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட வேண்டியதுதாங்க. நீங்கள் வதக்கும் போதே ஒரு ஜம்முன்னு ஒரு வாசம் வர ஆரம்பிச்சிடுங்க. ரொம்பவே சூப்பரான அருமையான வாசமாக இருக்கும். இந்த கொத்தமல்லி இலையில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கெலாம் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹை பிளட் சுகர் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்குங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த சுகரை வந்து குறைக்கிறதுக்கான தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து வாய் நாற்றம், துர்நாற்றம் அப்படி சொல்லுவாங்களே பேட் ப்ரீத், ஸோ அதெல்லாம் இது கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இம்யூனோ பூஸ்டிங் சிஸ்டம்னே சொல்லுவாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது. ஸோ வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஹேர் லாஸ் இருக்கவங்க கூட நீங்கள் வீக்லி வந்து ட்வைஸ் வந்து இந்த சட்னியை ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ வந்து இந்த வாய் ஸ்மெல்லு, துர்நாற்றம் இதுக்கு அவங்களுக்கு இந்த பேட் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி போய் மவுத் வாஷ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அது போல் ஜென்ரலாக வந்து ஓவரால் ஹெல்த்துக்கு யூஸாக இருக்கக்கூடிய பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி சட்னியை ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒன்றுத்துக்காக நீங்கள் சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேர் லாஸு, ஸ்கின்னு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரத்த ஓட்டத்தையும் சீராக வச்சுக்கும். இது வந்து மென்சுரல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட வந்து ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். ஸோ இது ஒரு மல்டி பெனிஃபிஷியல் உள்ள இந்த கொத்தமல்லி இலையை வந்து கண்டிப்பாக உங்களுடைய சாப்பாட்டில் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இப்போ இந்த சட்னி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அப்பப்போ கொஞ்சம் போல் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா இதை வதக்கிடலாம். ஸோ நல்லா சுண்டிடணும். ஸோ இது வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, அது மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பெனிஃபிட் உள்ள இந்த கொத்தமல்லி சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குங்க, நம்மளோட பேட் கொலஸ்ட்ராலெல்லாம் குறைச்சிட்டு குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு அருமையான விஷயமும் இந்த கொத்தமல்லி இலையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் சாப்பாட்டில் வந்து இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் வந்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்கேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பரான கலரில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இட்லிக்கு தான் இந்த சட்னியை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சூப்பரான இந்த சட்னியோடு சேர்த்து ஒரு தேங்காய் கொத்தமல்லி சட்னி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்டான ஒருத்தவங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ், இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ அவங்களோட நேம் வந்து ஸ்ரீனிஷா. அவங்க வந்து என்ஜே ஆன்லைன் ஜுவல்லரிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செமி ப்ரைடல், ப்ரைடல் செட்டு, பேங்கிள்ஸ், இயரிங்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்குது. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் நான் ஜஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் கிளிப்பிங்ஸாக காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து 500 1000 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் செட்டாக வந்து அது கொஞ்சம் வந்து 1000 to 2000 வரைக்கும் இருக்குது. ப்ரைடல் செட்டாக இருந்ததுன்னா ரொம்பவே யூனிக்கான பீசஸாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வந்து அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜுவல்லரிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நானுமே சில ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தது, ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஃப்யூச்சர் வீடியோவில் நான் என்ன வாங்கினேன்னு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சாப்பர் நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா, ஸோ வந்து கடைசியாக நான் வந்து சாப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பட்டர்ஃப்ளை உடைய அந்த சாப்பர் வச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நார்மலாக முட்டைக்கோஸை கட் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதில் வச்சு நம்ம கட் பண்ணோம்னா எவ்வளோ சுலபமாக நம்ம வேலை முடியுதுன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்து ரொம்பவே ஃபைனாக சாப் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக இழுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி வந்து சாப்பிங்கும் ஆக ஆரம்பிச்சிடும். பிடிச்சி இழுக்கும் போதே எவ்வளோ ஃபைனாக சாப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு போல் நம்ம இன்னும் கூட வந்து இந்த கேபேஜை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக வந்து பிரித்து போட்டுருங்க. ஸோ வந்து ஒரே இடத்துல வந்து ஜங்காக ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ பிரித்து போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே இதை ஒழுங்காக அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுலாங்க இருக்குது. ஸோ அந்த ஹோலையும் இந்த பட்டனையும் வந்து ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னாவே பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப் ஆகுதுன்னு. ஸோ இதே போல் நம்ம கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையும் நான் ஃபைனாக சாப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பிளேடு வந்து தனியாக நம்ம கட்டி இப்படி உதற மாதிரி வந்துடும், பட் அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம முட்டைக்கோஸை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு போல் நான் பீன்ஸ் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ லைட்டாக வந்து இந்த தோலெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பாதியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணிடலாம் பாருங்கள். ஸோ இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறது எவ்வளோ ஃபைனாக பொடியாக கட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஏன்னா காயில் நல்லா வெந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றாவது சாப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு ஒரு டைமும் வந்து எல்லா காயும் நம்ம இது மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக சாப் பண்ணிடலாங்க. ஸோ வந்து இதை வாஷ் பண்ணுறதும் ரொம்பவே சுலபமான வேலை தாங்க, ரொம்பவே ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக கயிற்றக்கூடிய பொருளாக தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேரட்டையும் நம்ம வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ சின்ன சின்னதாக வந்து க்யூப்ஸ் க்யூப்ஸாக நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இதோட க்ரிப் பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி க்ரிப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம பிடிச்சி இழுக்கும் போது கீழே இருக்க சர்ஃபேஸ் ஸ்மூதாக இருந்தாலும் வந்து இது நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஈஸியாகவும் வாஷ் பண்ணிக்கலாம். வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற அந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரியான ஜுவல்லரிஸ் உங்களுக்கு வேணும்னா அவங்க உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் நிறைய சூப்பரான அழகான ஜுவல்லரிஸ்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா அவங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் ரிவ்யூ பண்ணி வாங்கின ப்ராடக்ட்ஸ் தாங்க. ஸோ எந்த ஸ்பான்சர் ப்ராடக்ட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன், அதை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கும் வரை அண்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.